நாடி.lk நேயர்களுக்கு வணக்கம். நான் கோபி ரமணன். நான் பல்துறை கலைஞர், ஓவியர், கலை இயக்குனர் அண்ட் நடிகராக இருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து அடையாளம்ன்றதை தாண்டி தொழில்துறையில் தான் எல்லாருமே அடையாளப்படுத்துவாங்க. ஸோ இருந்தும் தொழில்துறையில் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஓவியராக, கலை இயக்குனராக, நடிகராக இருந்தும், பட் எனக்குள்ளே வந்து நான் என்ன அடையாளப்படுத்தாமல் ஸ்டில் வந்து ஒரு தேடுதல் தேடிக்கொண்டே இருக்கிற, அதாவது நான் யார் அப்படின்ற ஒரு தேடிக்கொண்டிருக்கிற ஒரு சீக்கராக தான் நான் என்ன எப்போவுமே நான் பேசும்போது எல்லாரோடையும் அடையாளப்படுத்துவேன். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டிருக்கிற நேரம் நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம்னு ஒரு பிலீவில் இருக்கிற ஆள் நான். ஸோ அதால் அடையாளப்படுத்தாமல், ஏன்னா இன்றைக்கு வந்து நான் ஒரு ஓவியராக இருக்கலாம், பிறகு வந்து வேறொரு தொழில்துறையிலேயோ இல்லை வேறொரு விஷயத்தை நான் கற்றுக்கொள்கிற நேரம் அது இன்னொரு அடையாளப்படுத்துறதுக்குரிய ஒரு ஆளாக மாறலாம். ஸோ அதால் அடையாளங்கள் எதுவுமே இல்லாமல் என்னுடைய சுயத்தை தேடுறது தான் என்னுடைய ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். துரியம் இன்டர்நேஷனல் வந்து என்னால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலையின் ஊடாக ஒரு விழிப்புணர்வை சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். ஏன்னா கலைஞர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், ஆக்டராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சிங்கராக இருக்கலாம், எல்லாருமே ஏதோ தொழில்துறையில் ஒரு வேகமாக ஒரு ட்ரெஸ் ரேஸுக்குள்ளே தான் எல்லாருமே ஓடிட்டுருப்பாங்க. இதை நான் அச்சீவ் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் சொல்லி. பட் நான் யோசிக்கிறேன் என்னென்னா, கலைஞர்கள் தான் உலகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தவங்க. ஸோ கலைஞர்கள் எல்லாருமே ஒரு ஹைய கன்சியஸான ஒரு லெவலில் இருந்தாங்கன்னு சொன்னால் சரியான ஒரு சமூக கட்டமைப்பை கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதால் கலைஞர்கள் எல்லாமே நார்மலாக ஒரு சில ஸ்டிக்மாக்குள்ள மாட்டியிருப்பாங்க. அப்படின்னா கலைஞர்கள் என்ன இப்படி ஒரு தோற்றத்தில் இருக்கணும், அவங்க இதை யூஸ் பண்ணி தான் ஒரு ஆட்டை செய்வாங்க, இல்லைன்னா இதுக்கு அடிமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சமூகத்தில் இருக்கும். ஏன்னா கூடுதலாக பேரண்ட்ஸ் வந்து கலைஞர்களை ஒரு நான் ஆர்டிஸ்டாக போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறோம், வருமானம் இல்லை, கலைஞர்களாக போனால் அவங்களோட லைஃப் வந்து இப்படி போயிடும், கட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கலைஞர்களுடைய வாழ்வியலை பார்த்து பயந்து போய் தான் எல்லோருமே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைஞர்களுக்குள்ள வந்து ஒரு மனதை ஒருமைப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், பெரிய ஒரு ஆற்றலே கலைஞர்களுக்குள்ள இருக்குது. ஸோ அந்த ஆற்றலை சரியாக வந்து ஒரு வழிமுறைக்குள்ளே கொண்டு வந்து ஒரு நல்ல வழிகாட்டலுக்குள்ளே இருப்பாங்களாக இருந்தால் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். ஸோ அப்போ அதனால் நான் வந்து துரியம் இன்டர்நேஷனலில் வந்து நிறுவனத்துக்குரிய காரணமே வந்து கலைஞர்களை ஒரு ஹைய கன்சியஸான ஒரு நிலைக்கு கொண்டு போகணும், அதை த்ரூ ஆர்ட் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அந்த துரியம் இன்டர்நேஷனலில் நான் நிறுவினேன். அதோட துரியம் இன்டர்நேஷனலில் பேசிக்காக நான் ஸ்டார்ட் பண்ணதை வந்து ஆர்ட் ஒர்க் ஷாப்ஸ், ஆர்ட் கிளாஸ், அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த வேலைகளில் நான் கொஞ்சம் இப்போ மூவ் பண்ணி கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பேசிக்கான துரியம் இன்டர்நேஷனலுடைய ஆரம்பம். மூணு துறைகள் அப்படின்னு சொன்னால், ஒன்று ஓவியம், அடுத்தது கலை இயக்குனராக நான் மாறியிருக்கேன், அடுத்தது இப்போ நடிகர் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே என்னுடைய அப்பா வந்து ஒரு நாட்டுக்கூத்து கலைஞராக மட்டக்களப்பில் இருந்தவர். ஸோ அவரை வந்து மேடையில் நாட்டுக்கூத்து ஆடுற நேரம், அதுக்கு மேடையில் ஆடி முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து கைதட்டி பாராட்டி காசி மாலை பெரிய மாலைகள் எல்லாம் போடுவாங்க. அது பார்க்குற நேரம் ஒரு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும். அதை பார்க்குற நேரம் ஒரு பூரிப்பு, ஒரு அவர் ஒரு ஹீரோவாக எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா அவர் வந்து மகாபாரதத்தில் வர்றது வீமனுக்குரிய கேரக்டர் தான் கூத்துல செய்வார். ஸோ இதை பார்த்தோன்னே கூடுதலாக எனக்கு சின்ன வயசில் ஒரு திரையில் சினிமாவில் பார்த்ததை வந்து நேரடியாக பார்க்குற நேரம் ரொம்ப ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தது. அதில் அது கூட எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. அதுக்கப்புறமா நான் எப்போவுமே சின்ன வயசில் வரைஞ்சிட்டே இருப்பேன், பார்க்குறத வரைகிறது. அப்போ ஒரு தரம் Grade 2 படிக்கும்போது அந்த புக் சமய புக்கில் இருந்த ஒரு படத்தை நான் பார்த்து அப்படியே வரைகிற நேரம் யாருமே இது நம்பளது, நீ தானே வரைஞ்ச, இல்லாட்டி காபுன்னு வச்சு நீ பதிஞ்சிருக்கிறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு அந்த பாராட்டு வந்து ரொம்ப ஒரு வியக்கத்தக்க விஷயமாகவும், அது போக போக ஒரு கலைஞனுக்கு பாராட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு அடிக்டட்டான ஒரு இதாக போகும் அப்படின்றது எனக்கு தெரியலை. அப்போ தொடர்ந்து நான் வரைஞ்சிட்டே இருந்தேன். அப்போ ஸோ வரைதல்ன்றது ஸ்கூலில் படித்தது மட்டும்தானே தவிர நான் வேறு எங்கேயுமே படிக்கலை. நான் முழு நேர ஓவியராக போகணும் அப்படின்ற ஒரு பேஷனான ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கணும் அப்படின்றது யோசிக்கிற நேரம் ஃபேஸ்புக் மூலம் வந்து அஞ்சலோ ஜோன்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், கோமாளி கிங்ஸ் திரைப்படத்தில் ஒரு எடிட்டர், அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கிற முக்கியமான எடிட்டர்களில் ஒரு ஆள். ஸோ அவர் மூலமாக நான் வந்து கொழும்புக்கு வந்து அவர் வீட்டில் இருந்து டிவி சேனல்ஸில் வேலை செய்து, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே கோமாளி கிங்ஸ்
டைரக்டரான கிங் ரத்னம் அண்ணாவை வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன். எப்படி மீட் பண்ணேன்னா, அவருடைய ஃப்ரெண்ட் மூலம் நான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் சிறு வயசுலேருந்து மேடை நாடகங்களில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இப்போ கொழும்புக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணாவை, கிங் அண்ணாவை மீட் பண்ணுறேன். அப்போ அண்ணா சொல்கிறாரு, இப்போ உனக்குல வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஆள் இருக்கிறதால நீ ஆக்ட் பண்ணுறதும் பண்ணலாம், பட் தமிழில் வந்து ஒரு ஆர்ட் டிரெக்டர், கலை இயக்குனர் வந்து இல்லை. ஸோ அதை நீ டெவலப் பண்ணிக்கொள்ள அப்படின்னு சொல்கிற நேரம் தான் நான் ஆர்ட் டிரெக்ஷன்டா என்ன அப்படின்னு செட்டில் போயிட்டு நான் பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா துறைக்குள்ளே நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட 10-12 வருடங்களாக வந்து சினிமா துறையில் ஒரு கலை இயக்குனராகவும் நடிகராகவும் இருக்கிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு பரிமாணங்களில் இருந்தாலும் எல்லாமே ஒரு வகையான கற்றலோடு அதை எப்படி செய்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களும் ஒரு சுவாரஸ்யமாக தான் இந்த வாழ்க்கை இதுவரைக்கும் போயிட்டுருக்கு. நாங்கள் ஒரு ஒரு படைப்பை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஆர்ட் ஒர்க் ஒன்று நாங்கள் செய்கிறோம்னு, நான் வந்து எப்போவுமே கிளைண்ட் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க சொல்கிறது அப்படியே வரைஞ்சி கொடுக்குற மாதிரி இல்லாமல் அதில் எப்படி நான் என்னுடைய இன்புட்ஸை போடலாம், இந்த படம் வெளியில் எப்படி பேசப்பட போகுது, ஒரு கிளைண்ட் வந்து அவர் இதுதான் அவர் ரெக்கமெண்ட்னு சொன்னாலும் இந்த படத்துக்கு பின்னால் எப்படி அதை இன்னும் உயிரோட்டி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் சில கன்செப்சுவலாக சில ரிசர்ச் பண்ணுறது வழமையான ஒரு வழக்கமாக நான் வச்சுருக்கேன். ரிசர்ச் பண்ணுவேன், அதுக்கு பின்னால் நியூமரலஜியோ இல்லை ஒரு கலர் எப்படி ஒர்க் பண்ணுது, கலருடைய பவர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றதெல்லாம் ரிசர்ச் பண்ணி செய்து கொண்டு அவங்களுக்கு அதை சப்மிட் பண்ணுற நேரம் சில நேரம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எவ்வளவு தூரம் நாங்கள் சொன்னாலும் அவங்க இல்லை இல்லை இதெல்லாம் வேணாம், எனக்கு இதுதான் வேணும். அப்போ நாங்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு நாலேஜோடு போய் படித்து சொன்னாலும் சில நேரம் கலர்ஸ் கூட இப்படி கலர்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்லாம் நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். ஃபைட் பண்ணுற நேரம் அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை எனக்கு இந்த கலர் தான் வேணும், இந்த முட்டாசு கலர் தான் வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிற கிளைண்ட்ஸும் இருக்காங்க. ஓவியக்கலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா வந்து சிகிரிய ஓவியமாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவில் இருக்கிற வந்து ஸ்டாச்சுஸாக இருக்கட்டும், இது இது சம்பந்தமான வரலாற்று பதிவுகள் வந்து நிறைய இருக்கிறதால ஓவியக்கலையில் வந்து என்னை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் முன்னிலையில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய விதமான ஆர்டிஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் எல்லாம் இங்கே வர்றாங்க, எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க. ஸோ ஓவியத்துறையில் என்னை பொறுத்தவரையில் நிறைய பேர் இங்கேருந்து வெளிநாடுகளில் போயிட்டு அவங்களோட திறமையை காட்டுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கிறதால ஓவியத்துறையில் ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்கா ஓகே அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயம் நடக்குது, எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. சினிமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சினிமாவிலையும் ஆர்ட் டிரெக்ஷன்லையும் வந்து நான் சொன்ன மாதிரி சிங்கள சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் தமிழ் சினிமாவை விட ஒரு வர்த்தக நிலையில் வந்து முன்னேற்றத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 வருடமாக வந்து நான் பார்க்குற நேரம் சினிமா இங்கே ஒரு குட்டி குட்டியாக எல்லா இடங்களையும் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப பேர் வந்து சினிமாவை செஞ்சுட்டு எடிட்டிங் டேபிளோடையே போயிட்டு அந்த படம் இல்லாமல் போனதையும் நான் பார்த்துருக்கேன். பட் இல்லாமல் ஒரே மூச்சாருந்து இப்போ ஸ்க்ரீனிங் வரைக்கும் கொண்டு வர்றாங்க. அதெல்லாம் பார்க்குற நேரம் ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் ஒரு ப்ரௌடாகவும் நான் எப்போவுமே பார்த்துருக்கேன். நான் எல்லா ஸ்க்ரீனிங்க்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் போயிருக்கேன். போனதுக்குரிய காரணம் அந்த டிரெக்டர்ஸ் அந்த க்ரூ என்ன படம் செய்கிறாங்க, எப்படி கதை இருக்குது அப்படின்றதெல்லாம் இல்லை, அதையும் தாண்டி அவங்க ஸ்க்ரீனிங்கு கொண்டு வர்றாங்கன்றதுக்குரிய ஒரு ஒரு மரியாதையை கொடுக்கணுன்றதுக்காக நான் போய் பார்க்குறதுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அது இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்குற நேரம் இப்போ இந்தியன் ஸ்ரீலங்கன் என்று சொல்லி கலாபரேட் பண்ணி சினிமா செய்கிற அளவுக்கு கூட எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்து நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறத நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதனால ஸ்ரீலங்கன் தமிழ் சினிமா வந்து வளர்ந்து கொண்டு வர்ற ஒரு கர்ப்பமாக இருந்தது வந்து இப்போ பிறந்து நடந்து ஒரு 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 மிட்டேஜான ஒரு ஒரு குழந்தை மாதிரி வர்ற அளவுக்கு எங்களுடைய தமிழ் சினிமா இப்போ வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நினைக்கிற நேரம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இலங்கையில் நடக்கிற ஆர்ட் எக்ஸிபிஷனு கண்டிப்பாக வரவேற்பிருக்கு. என்னென்ன சொன்னது, இலங்கை வந்து ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸாக இருக்கிறதால அங்கே இங்கே இருக்கிற பழைய ஓவியங்கள், சுதை ஓவியங்களாக இருக்கட்டும், கோயிலில் இருக்கிற ஓவியங்களாக இருக்கட்டும், சிற்பங்களாக எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னலி வந்து பேசப்படும் பொருளாக இருக்கிறதால கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் வந்து டூரிசமும் ஓவியத்தோடு, அதாவது ஓவிய கலைகளால் மட்டுமில்லை இருக்கிற கலைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதால நிச்சயமாக நிறைய எக்ஸிபிஷன்ஸ் நடக்குது. இந்த எக்ஸிபிஷனாலேயே நிறைய டூரிஸ்ட் இங்கே வந்து இதை பார்க்குறதால ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய எக்ஸிபிஷன் நடக்கிறது. இலங்கையினுடைய கலைஞர்கள்னு சொன்னால் கலைத்துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக நாங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. அதோட சினிமா துறையில் சொல்லப்போனால் இந்தியன் சினிமாவை பார்த்து வளர்ந்த எங்களுக்கு எல்லாருமே ஒரு இந்தியன் சினிமாவுக்கு ஒரு சமனான ஒரு சினிமா செய்யணும், கமர்ஷியல் மூவி செய்யணும் அப்படி என்று பார்க்குற ஆக்களும் இருக்காங்க. சில பேர் அதை தாண்டி இன்டர்நேஷ்னல் மூவிஸ் எல்லாமே பார்த்து ரசித்தாக்கள் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிமை கூட பண்ணணும் அப்படி. பட் ஸ்டில் வந்து இன்னும்
இலங்கை சினிமா சினிமா துறை என்றதை விட வெளியில் இருக்கிற சினிமா துறைக்கு தான் இங்கே வரவேற்பு இருக்குது. இப்போ தான் எங்களோட சினிமாவை போய்ட்டு நாங்கள் பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கூப்பிட்றதால ஓகே சரி போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு மனசுக்கு ஒரு விருப்பம் வந்திருக்கு. ஏன்னா எங்களோட இயக்குநர்களும் எங்களோட கலைஞர்களும் சரியாக சில வேலைகளை இப்போ செய்ய தொடங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பை நாங்கள் வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இனியும் அவங்க வந்து அவங்களுக்குரிய நல்ல படைப்புகள் வரும், அவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பார். ஆர்ட் டிரெக்ஷன் என்றது வந்து சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பகுதின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நார்மலாக பார்க்க போனால் ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு என்வாயரன்மெண்ட் தேவை. அந்த என்வாயரன்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை சரியாக அவதானித்து கதைக்களத்தை உருவாக்கி கொடுக்கறது வந்து ஆர்ட் டிரெக்டரோட வேலை, அதாவது செட் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன 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 நுட்பமான விஷயங்கள் நிறைய இருக்குது ஆர்ட் டிரெக்ஷனில். எல்லாருமே நினைப்பாங்க ஆர்ட் டிரெக்டர்னா வந்துட்டு இந்த திங்ஸ் எடுத்து அப்பினுக்கு பேக்ரவுண்டு நிரப்புனா சரியான, அப்படி இல்லை. அதில் இருக்கிற டஸ்ட் வரைக்கும் க்ளீன் பண்ணுறது வரைக்கும் ஆர்ட் டிரெக்ஷன்ன்றது அது நான் அனுபவிச்சிருக்கேன். போன செட்டுக்கு முத முதலாக போகிறதே ஆர்ட் டிரெக்ஷன் டீம் தான். ஒரு ஃபோர்ஸஸ் மாதிரி போய் அதில் இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செட்டப் போட்டு அதுக்கு பிறகு லைட் பண்ணுறாக்கள் வந்து கேமராமேன் வந்து எல்லாமே பார்த்ததுக்கு பிறகு தான் ஆக்டர்ஸை போட்டு நடிக்கிறதுக்கு விடுவாங்க. அதுக்கு அந்த ஷார்ட்ஸும் எல்லாமே முடிஞ்சு அன்றைக்கு ஷூட்டிங் பேக்கப் பண்ணோடனே ஆர்ட் டிரெக்டருடைய வேலைன்னா அது ரீசெட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா சில நேரம் நாங்கள் சில லொக்கேஷன் எடுத்து பெயிண்ட் எல்லாம் அடித்து ஒர்க் பண்ணுவோம். அப்போ அங்கே ஒரு வெள்ளை பெயிண்ட் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட கலர் பேலட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு வேறு கலர் அடிக்கிறோம்னா திருப்பி அதை ரீசெட் பண்ணி கொடுக்கணும். ஸ்டூடியோ எடுத்தாலும் சரி, ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து நாங்கள் ஷூட் பண்ணி, இப்படி ஆர்ட் டிரெக்ஷனில் தூண்டில் தூசிலிருந்து துரும்பு வரைக்குமான ஒரு வேலை, ரொம்ப பெரிய வேலை இருக்கும் அப்படின்றது தான் நான் அதை படித்து கொண்ட விஷயம். அதாவது நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. நாங்கள் ஒன்று நினச்சிட்டு போவோம், பார்த்தா அங்கே வேறு இது மாதிரி இருக்கும். அப்போ அந்த பேட்ச் ஒர்க் செய்கிறதும் ஆர்ட் டிரெக்டருடைய வேலையாக தான் இருக்கும். என்னை பொறுத்தவரை ஆர்ட் டிரெக்டர் இல்லாமல் ஒரு மூவியை செய்கிறதுன்றது வந்து அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கிற நேரம் அதை செய்யலாம். பட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ன்றது ஒரு மூவிக்கோ இல்லாட்டி ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கோ ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கோ இல்லாட்டி ஒரு மியூசிக் வீடியோக்கோ ரொம்ப அவசியம் அப்படின்றது நான் புரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம்.